ஐவர்ஸ் இதுவரைக்கும் யூடியூப்ல அல்ஷாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நன்றி. வேற சப்ஸ்கிரைப் பண்ணாத அல்ஷாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நம்ம அல்ஷாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் வந்து வெற்றிகரமா வந்து 85,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிருக்கோம். அதாவது ப்ரொஃபஷனலாக ஒருத்தம் பண்ணக்கூடிய மத்தியில் நம்ம வந்து நம்மளோட தொழில் டைங்கள் போக மீதி எங்கே டைங்கள் நம்ம பண்ணியிருக்கோம், அதே வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு நேற்று தான். இருந்தாலும் வந்து பார்த்துக்கிட்டீங்க நம்ம அல்ஷாஜி ஃபார்மோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைய நிறைய அப்டேஷன் கேட்டுட்டே இருக்காங்க. அதில் வந்து அவங்க நம்ம ஃபார்ம் மேக்கிங்கோட அப்டேஷன் வீடியோ இது எங்களால் முடிஞ்சளவு எடுத்து போட்டிருக்கேன், பட் இது எண்டு இல்லை, இன்னும் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே இது வரைக்கும் மேக்கிங் வீடியோஸ் 1, 2, 3 பார்த்துருக்கீங்க. ஸோ 4th வீடியோ இது, இன்னும் இது கண்டினியூ ஆகும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போவோம் வாங்க. ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் வந்து கரெக்டாக அந்த வானம் கட்டியோட ஸ்டாப் பண்ணி அப்படி விட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தோப்பில் கட்டுறோம் அப்படிங்கிறதுனால அந்த வீட்டுக்கு வந்து பெல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த பெல்ட் வந்து நம்ம போடுறோம். இது வந்து திக்னஸ் கூட்டி போடுறோம். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம தோப்பு. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. கட்டக்கூடிய வீடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ வந்து அதுக்கு பெல்ட் போட்டிருக்கிறோம். இந்த பெல்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிடமே கட்ட ஆரம்பிக்க போகும். ஸோ அதனால் இப்போதைக்கு பெல்ட்டு போட்டு வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஃபுல்லாக மண்ணை போட்டு நிரப்பி அது மண் உள்ளே இருக்கிற அளவுக்கு தண்ணி போட்டு குத்தணும். ஸோ இப்படி பண்ணும்போது தண்ணிகள் நல்லா இருக்கும்போது தண்ணி போட்டு அந்த மண்ணில் நல்லா இருகுனதுக்கப்புறம் அது மேலே தளம் போடணும். ஸோ அப்படி பண்ணுனா தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து ஒரு 3 டேஸாக பண்ணுவோம். அப்படி பண்ணால் தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆகும். என்ன ஒரு காரணம்னா மறுபடியும் மறுபடி சொல்லக்கூடியது தான் நம்ம தோப்பில் கட்டுறோம், தோப்பில் கட்டுறோம், தோப்பில் கட்டுறோம். ஏன்னா அந்த இங்கே அங்குள்ள மண் தன்மைகள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப, அதாவது மழை பெஞ்சாலே சகதி ஆயிரும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம அதில் வந்து தளம் போட போகிறோம். அதை எல்லாத்தையும் மட்டப்படுத்திட்டு தளம் போட போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுக்கு ஹாலோ பாக்ஸ் எல்லாம் வந்தாச்சு. இருந்தாலும் வந்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தளம் போடுறோம். ஸோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தளத்தை பொறுத்த மட்டில் உங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா நீருத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க, மழை நேரங்களில் தண்ணி பொங்கி மேலே வந்துடக்கூடாது. அதனால் இது வந்து பாத்ரூமுக்காக, அதாவது ஒன் சைடு பாத்ரூம் ஒன் சைடு கிச்சன் அப்படிங்கிறக்காக செப்பரேட்டாக ஒரு பெல்ட் வந்து மேலே போட்டுருக்கோம். கீழே போடுறது தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு அது அந்த சைஸ் சிறுஸ் அப்படிங்கிறனால மேலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொத்தனார் சொல்லிட்டாப்பில். ஸோ அதனால் நம்ம இதில் வந்து நம்ம ஒரு மேலே ஒரு பெல்ட் போட்டிருக்கிறோம். இந்த பெல்ட் மேலே வந்து போட்டிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம கட்டுமான வேலைகள் ஆரம்பித்தாச்சு. ஹாலோ பிளாக் வச்சு கட்டுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து வேலைகள் வந்து சட சட சடசடன்னு போக ஆரம்பிச்சிடும். ஆமாம், உங்களுக்கு வந்து மித்த வேலைகளை கம்பேர் பண்ணும்போது கெட்டு வேலை அப்படிங்கும்போது வேகமாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி நம்ம கட்டுறதுனால பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோடய வேலைகள் எல்லாமே வந்து துரிதமாக நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். என்ன தான் ஹாலோ பிளாக் வச்சு கட்டுறோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து வேலைகளை பொறுத்த மட்டும் அதுக்கேற்றப்பல உள்ள ஆட்கள் இருந்தால் தான் அது வேகமாக நடக்கும். ஸோ அதுக்கேற்றப்பல ஆட்கள் அதிகமாக விட்டு தான் வேலைகள் நடந்துகிட்ருக்குது. வீட்டோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, அதுக்கப்புறம் ஒரு அட்டாச்சு பாத்ரூம், அது வெளியே ஒன்று வச்சுருக்கிறோம், ஒன்று ஒன்று வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாடலை கட்டுறோம். முக்கியமாக அந்த வீடு நம்ம கட்டுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அல்ஷாஜி ஃபார்ம் விசிட்டர்ஸ் வந்து ரொம்ப லாங்லேருந்து வருவீங்க. ஸோ அந்த லாங்லேருந்து வர்றதுனால அவங்களுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அந்த இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். அதாவது இதை பண்ணக்கூடிய செலவுகளை வந்து நம்ம தொழிலில் போட்டால் கொஞ்சம் பண்ணலாம் தான், பிகாஸ் நமக்கு கஸ்டமர்ஸ் முக்கியம். கஸ்டமர்ஸ் வந்து என்றைக்கு நம்மளை தேடி வந்தாலும் இல்லை ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூட ஒரு இடம் இல்லை அப்படிங்கும்போது இல்லாமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வீடு வந்து பெல்ட் ப்ராசஸ்க்கு வந்தாச்சு. ஸோ வந்து நம்ம பெல்ட்டு, அதாவது லாப்ட்டு, பெல்ட்டு இல்லை லாப்ட்டு, லாப்ட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த லாப்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து மேலே கட்டி நம்ம வந்து சீலிங் காங்கிரீட்டுக்கு ரெடி ஆகும். ஸோ இப்போ வந்து லாப்ட்டு போட்டாச்சு, கம்ப்ளீட்டாக சுற்றி லாப்ட்டு போட்டாச்சு. அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு கம்பி கட்டி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. என்ன காரணம்னா நம்ம தோப்பில் கட்டுறோம், அதனால தான். அதுக்கப்புறம் சீலிங் காங்கிரீட்டுக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கு. எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க எப்படின்னா வந்து போன இதில் நம்ம பில்லரை வந்து தட்டிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பில்லரை இடித்து கட்டுற மாதிரி இருக்கும். வீடு வந்து இதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்து பார்த்து தான் பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது வீடு அப்படிங்கிறது வந்து லேசப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து நம்ம வீடு கட்டுறது. போட்ட எக்ஸ்டிமேஷன் வேறு, நடக்கிற எக்ஸ்டிமேஷன் வேறு, ஏற்குமாறு அப்படி போயிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு முக்கியம் எல்லாத்தையும் கரெக்டாக ப்ரொசீஜர் படி கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிறக்காக வீட்டுக்கு படியும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஓரளவு சீலிங்க்கு ரெடியாக ஆரம்பிச்சுட்டு பழகடிக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து மாடிப்படி இறங்குற இடம். இது வந்து ஊரில் வந்து சரியான மழை, சரிங்களா, பழகடிக்கன்னு ஆரம்பித்ததும் ஆச்சு, சரியான மழையாயிடுச்சு. அதாவது ஓங்கி அடித்த மலைகளில் வந்து நிறைய
பொருட்கள் கூட கொஞ்சம் இதாச்சு. இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் கடந்தாலும் போகணும் எதிர்பார்க்கலை. ஸோ அதனால் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நடந்ததுனால குட்டிகள் வரத்துகளை குறைச்சிக்கிட்டோம் ஓரளவு. அதுக்கப்புறம் நல்ல இடங்களே கொஞ்சம் சகதி ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன் இந்த இடம் சகதி பிடிக்கக்கூடிய இடம்னு, ஓரளவு சகதி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயுமே வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டுருக்கு. சீலிங்கி பழகடிக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. வேலையாட்கள் தான் பெரிய ஒரு இதாக இருக்குது. அவங்கள கூட்டிகிட்டு வந்து வேலை பார்க்க வைக்கக்குள்ள போகும்போது நான் ஏது பிகாஸ் இது வந்து உங்களுக்கு லாங் உள்ளே வர வேண்டியது இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. கம்பியும் கட்டியாச்சு. கம்பி கட்டுறக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ அப்போ இப்போ அப்போன்னு எழுத்து 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 எழுது அப்பா உண்மையிலே அதான் வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார். கல்யாணம் பண்ணுறது கூட கஷ்டமாக இல்லை, வீடு கட்டுறது அவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்குது. தொட்டதுக்கெல்லாம் காசு 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 காசுன்னு போயிடுது. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து நம்ம நிறுத்தி நிதானமாக யோசித்து பண்ணணும். அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், எந்த ஒரு விஷயத்துலேயுமே அவசரப்படலை. பார்த்து 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 டைம் டியூரேஷன் கொடுத்து பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வீடு கட்டலை, பார்த்து பார்த்து கட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு வீடும். சரிங்களா, சைஸ்லாம் சிறுசாக இருந்துச்சு அப்படின்னாலும் எவ்வளோ, அதாவது அப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருந்தாலும் நான் முன்னாடிலாம் நிறைய வீடுகள்லாம் நானே என் தலைமையில் கட்டியிருக்கிறேன். சரிங்களா, எனக்கு அந்த வீடு கட்டின எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் உண்டு. இருந்தாலும் நம்ம வந்து ஃபார்முக்குன்னு சொல்லி இது கட்டுறோம். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்றப்பறம் தான் நம்ம பார்த்து இது பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி பைப்பு வேலை. ஆமாம், இது வந்து சீலிங்க்கு எலக்ட்ரிக்கல் பைப் கொடுப்பாங்கல்ல, அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி காங்கிரீட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க, பார்ப்போம் அவங்க என்ன டைமிங் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சொன்னதில் நடக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் பார்த்து இப்போ ஊரில் வேறு மழை அப்படி இருக்கனால காங்கிரீட் போடணுமா வேண்டாமா யோசிச்சுட்ருக்கு இந்த நேரத்தில். இருந்தாலும் எல்லாம் ரெடி ஆகிட்டு பார்ப்போம். நம்ம காங்கிரீட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனாலும் மழைகள் இல்லை, வெயில் இருக்குது அப்படிங்கிறனால டக்குன்னு ஆரம்பித்தாச்சு. மிஷின்லாம் ஓட்ட ஆரம்பித்தாச்சு. நம்ம பண்ணையோட இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆமாம், ஏன்னா பாருங்கள் வீடியோட எண்டு வரும் போது எப்படி இருக்குது, ஸ்டார்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். நம்ம சாதாரணமாக இப்போவுமே நம்ம வீடு அப்படின்னாலுமே வீட்டில் இருக்கோம் அப்படி தான் தோணுமே தவிர அது எப்படி உருவாச்சு வச்சிச்சு அப்படிலாம் நம்ம நினச்சி கூட பார்க்கறது இல்லை. பட் அதில் இவ்வளோவான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஆமாம், என்னோடய ஃபேன்ஸு எல்லாருமே அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அது எந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. கட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன, படி தானே, படி கட்ட ஆரம்பித்தாச்சு. நல்லபடியாக படிகள்லாம் கட்டிகிட்ருக்காங்க. நம்ம வந்து இந்த இதுக்குமே வந்து ஒவ்வொரு இதுக்குமே கரெக்டாக இந்த இந்த இதுக்கு இது இது அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். மாடியிலையுமே வந்து சுற்றி கட்டியாச்சு. சுற்றி கட்டி ஏன்னா சைடு இது போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாந்த மாடி இதாகும். அதனால் சுற்றி கட்டி மாடி கரெக்டாக ஒரு ஷெட்டு போடுற மாதிரி அதுக்கேற்ற ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. மாடியை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹைட்டு கட்டக்கூடாது. என்ன காரணம்னா காற்று அதிகமாக அடிக்கும். அதனால் வந்து ஒரு 40 ஹைட்லேயே வச்சுட்டு இதில் வந்து ஷீட் இருக்கோ பிளாட்டில் இருக்கோ இந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கே இப்போ இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. சைடு கைப்பிடிக்கு வந்து நம்ம வந்து கம்பி வச்சிட்டோம். கைப்பிடிச்சவர் கட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இல்லை அது வந்து என்றைக்குமே அது ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால் கம்பி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் கம்பி வச்சுமே ஒவ்வொரு கம்பியுமே உள்ளே வச்சு வெல்டு அடிச்சிருக்கிறோம். மாடிப்படியில் வந்து பக்காவாக்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த எண்டு சவரும் கட்டி பூச ஆரம்பித்தாச்சு. முதல் பூச்சி இந்த திண்டை தான் பூச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இதில் வந்து தேங்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன திண்டு கட்டிட்டுருக்குறோம். இதில் தான் வந்து வாட்டர் டேங்க் வைக்க போகிறோம். ஆமாம், அதுக்கப்புறம் இன்னும் மித்த வேலைகள்லாம் இருக்குது. வேலைகள் ஒவ்வொன்றா சொன்னீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மாடி ஷெட்டு போடுறதுக்கான வேலைகள் நடக்குது. அதுலேயுமே வந்து கம்பி எல்லாத்தையுமே உள்ளே வைக்கணும், உள்ளே வச்சுட்டு இது பண்ணணும். ஸோ அதனால் ஒவ்வொரு வேலையும் பார்த்து பண்ணிகிட்ருக்கு. தண்ணிகள் எடுக்கிறத பெரிய விஷயம். அதனால் இது வந்து கீழே செப்டிக் டேங்க் வந்து உரை போட்டிருக்குறோம். டேங்காக கட்டாமல் உரை போட்டிருக்கோம். ஸோ அந்த உரையில் வந்து யூஸ் பண்ணாததுனால இப்போதைக்கு அதில் தண்ணிகளை வந்து அதில் போட்டு அதிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். எட்டமே அப்படி ரன கலமாக இருக்குது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்னால. இது அடுத்த பூச்சிக்காக ரெடி பண்ணுறதுக்காக உங்களுக்கு சாரம் கட்டியிருக்கிறாங்க. ஆமாம், வெளிப்பூச்சிகளும் ஆரம்பித்தாச்சு. வெளிப்பூச்சிகளை பொறுத்த மட்டும் அஞ்சு நாளில் முடியும் கொத்தனார் சொல்லிட்டாரு. அஞ்சு நாளெல்லாம் முடியலாது. அடுத்து வந்து நம்ம எலக்ட்ரிஷியன் வேலைக்காக பைப் போடுறதுக்காக வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. வெளியே வந்து பூச்சி வேலை நடந்துகிட்டு இருக்கு. உள்ளோடி வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து அந்த எலக்ட்ரிஷியன் வேலைக்கான ப்ராசஸ் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து அது செங்கல்னு அவங்க ஈஸியாக வச்சுருவாங்க.
ஹாலோ பிளாக்கு. ஸோ வந்து அவங்க எலக்ட்ரீஷியன் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வச்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து வெளிப்பூச்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கு. மேலேயுமே ஷீட்டு போட்டாச்சு. ஷீட்டு போட்டு உங்களுக்கு வந்து அதுக்கேற்றாப்புல, அதாவது சில மேலே உள்ள வேலைகளுக்கு மேலே உள்ள ஆள் மாதிரி, கீழே உள்ள வேலைகளுக்கு உள்ள ஆள் மாதிரி, அதாவது யங்ஸ்டர்ஸ் அதுக்கேற்றாப்புல கூட்டி குறைச்சி வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சாரம் போட்டு கட்டுறதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜாக்கிரதையாக இருந்தோம் அப்படின்னா தான் வந்து சேஃப்டியாக பண்ண முடியும். இல்லாத பட்சத்தில் கீழே விழுந்துடக்கூடாது. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு வேலைகள்லையுமே நமக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து சுணங்காமல் உங்களுக்கு அழகாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த தண்ணி இது பண்ணுறதுலேருந்து எல்லாமே காலையில் ஒருக்க சாயங்காலம் ஒருக்க அந்த பூசணதுக்கெல்லாம் தண்ணி அடித்து விட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் உள் புழக்கம் சீலிங் பூச்சிக்கு வந்தாச்சு ஒரு வழியாக. அதுவும் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சுணங்கக்கூடிய வேலை, கைக்குள்ள வச்சு பார்க்கக்கூடிய வேலை. ஸோ அதுவும் ஆரம்பித்து ஓரளவு நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதோட எலக்ட்ரிஷியனுக்கு பைப் போடுறது எல்லாமே போட்டாங்க. ஆமாம், எலக்ட்ரிஷியன் ப்ளம்பிங் இதுக்கு இதெல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் நைட் ஒர்க்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஒன்றுன்னா நேரங்கள் ரொம்ப தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நைட் ஒர்க்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நைட் ஒர்க்கும் பார்க்க ஆரம்பிச்சதுனால அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைகள் வந்து அப்படி இப்படிமா கடந்து கடந்து போயிட்டுருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஹாலுக்கு இதுக்கு வந்தாச்சு. ஹாலுக்கு போய் உங்களுக்கு ஒரு பெரிய பிளேஸு. ஸோ அதனால் இதுக்கும் கொஞ்சம் டைம் நிறைய எடுக்கும். ஸோ அதனால் நைட் வேலை இதுக்கும் பார்க்க வேண்டியது இருக்கும். பாத்ரூமுக்கு பைப்லாம் போட்டாச்சு. ஹாலுக்கும் நைட் வேலை வந்து கண்டினியூ பண்ணாங்க. நம்ம அதாவது நைட்டு வேலைங்கும்போது உங்களுக்கு ஒரு 3 மணி வரைக்கும் நடக்கும். நமக்குலாம் 3 மணி வரை நிற்கிற தெம்பு கிடையாது. நம்ம நமக்கு தூக்கத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியவங்க. ஸோ அதனால் ரொம்ப நம்பிக்கையான உள்ள ஆட்கள். ஸோ அதனால் வந்து அதுக்கு அப்பத்தாப்பில் உள்ள ஆட்களை வந்து எப்பிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். கிச்சனுக்கும் வந்து கம்ப்ளீட்டாக பூசியாச்சு. அதாவது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் இந்த வீடியோக்கள் பார்த்துட்டு நீங்கள் பண்ணைக்கு வரும்போது அந்த இடத்த பாருங்கள், அந்த வீடுகளை பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்தையுமே நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், சரிங்களா? ஏன்னா நான் எல்லாத்தையுமே கண் கூட இருந்து பார்த்துட்டு இந்த வீடியோஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு எல்லாத்தையுமே ஒரு ரீகால் பண்ண ஒரு ஃபீல். ஆமாம், இவ்வளோகான விஷயங்கள், இவ்வளோ இடங்கள், இவ்வளோ இதுகள் எப்பப்பப்பா ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு பண்ணும்போது பெரிய ஒரு இவ்வளோ விஷயத்த கடந்து வந்திருக்கோம் அப்படிங்க கூடிய ஒரு இது இருக்குது. ஏன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம நமக்கு இது கெட்டுற வைக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அப்பாவே எல்லாம் பார்த்துப்பாங்க வச்சுப்பாங்க. நமக்குன்னு இது பண்ணுறோம், நம்ம தொழிலுக்குன்னு பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கான விஷயங்கள்லாம் பெரிய ஒரு விஷயந்தான். மாடியில் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தலைக்கல் போடணும். கீழே தலைக்கல் போடலை, கீழே வந்து சிமெண்ட் போட்டாச்சு. அதனால் மேலே வந்து தலைக்கல் வந்து ஒயிட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து கூலிங் கல்னு சொல்லுவாங்க. இது சிலர் வந்து இது நல்லா இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. பட் அப்படி இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சு நானே இந்த கல்லில் அப்படி படுத்து பார்த்தேன், நல்ல தூக்கம் வந்துச்சு. பிகாஸ் நல்ல இது வந்து உங்களுக்கு மழை நேரத்தில் வலுவும்னு சொன்னாங்க. நான் மழை நேரத்தில் இது வரைக்கும் அதில் இருந்து பார்க்கலை. மற்றபடி வெயில் நேரங்களும் நல்ல கூலிங்காக இருக்குது, அதுவே போதும். ஆமாம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பில் தான் வந்து ஓனே வடிவமைச்சிக்கிட்டு இருக்கோம். கடப்பாக்கல் எல்லாம் வந்தாச்சு, கிச்சனுக்கு மாடிக்கு எல்லாம் வைக்கணும்ல, அதுக்காக கடப்பாக்கல்லாம் வந்தாச்சு. ஒரு வழியாக கடப்பாக்கல் எடுத்து செல்ஃப் ஹெல்ப்பு எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டோர் எல்லாம் வந்தாச்சு, டோரு எல்லாம் நிலை எல்லாம் வந்தாச்சு. இது ஹாலில் அந்த இதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிச்சன்லேயுமே எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு. செல்ஃப் வைக்கிறது இது எல்லாமே, அதாவது ஃபுல் ஸ்ட்ரக்சர் அப்படி ஒரு வீடு தான். என்ன ஒரு காரணம்னா நாளைக்கு நம்மளை நம்பி உள்ளே வரக்கூடியவங்க எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணம் தான். பக்காவாக அந்த இடத்துல இவ்வளோ பெரிய வீடு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம், உண்மை தான். பட்டு நம்ம நம்பி வரக்கூடியவங்க என்றைக்குமே ஆகக்கூடாது. ஸோ இப்போ அடுத்து ஒயிட் வாஷ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒயிட் வாஷ் பொறுத்த மட்டும் வீட்டுக்கு வந்து முக்கியமான ஒன்று ஒயிட் சிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த இதில் எல்லாமே பக்காவாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கேற்றப்பில் உள்ள ஆட்களை வச்சு வேலைகள் வந்து ஸ்லோவாக நடந்தாலும் அதுக்கேற்றப்பில் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து வெளியே வந்து ஒரு லெட்ரின் பாத்ரூம் கட்டுறோம். நம்ம உள்ளே இருக்கக்கூடியது வந்து அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கும், வெளியே இருக்கிறது வந்து வெளியிருந்து வரக்கூடியவங்க வந்தால் போனால் இருக்கிறதுக்காகவும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு கட்டிகிட்ருக்குறோம். உள்ளே இருக்கிறத நல்லா பக்காவாக கட்டியாச்சு. வீட்டுக்கு ஃபுல்லாமே வந்து இது வந்து ரெட் சிமெண்ட்னு சொல்லுவாங்க, அது போட்டு நம்ம லீப் பண்ணிட்டோம். இப்போ வேண்டாம் டைல்ஸ் மார்பிள் எதுவும் வேண்டாம், பிகாஸ் நமக்கு பொருட்கள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இடம். ஸோ எதுவும் இதாகிற டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறனால சிமெண்ட்டு பழைய போட்டு நம்ம இதை வந்து
பண்ணியாச்சு. இது மேலே வந்து வேணால் ஃப்ளோர் மேட்டோ இல்லை அதுக்கான அந்த டைல்ஸ் மாதிரி உள்ள ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறைய வருது, அது கூட ஒட்டினா கூட ஒட்டிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு செலவு சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோ உள்ளே வந்து ஒரு தர நல்ல தர இருந்தாலே போதும் நமக்கு, அவர் தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சொன்னால் அதுக்கேற்ற ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்த கோழி ஷெட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது வேலைகள், மாணந்த வண்டி அதுக்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா கோழி ஷெட்டும் நமக்கு பண்ணிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸோ அதனால் அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு இதையுமே தாமதிக்காமல் அடுத்தடுத்து கையோட கையாக முடிச்சிட்ருக்கோம். அதை சுற்றி ஒரு ரெண்டு கல்லுக்கு ஹாலோ பிளாக் போட்டு கட்டி அதுக்குள்ளே சரல் நிரப்பி இதை ஹைட் ஆக்கணும் அப்படின்னு தான் பிளான். ஸோ அதுக்கேற்றப்பல நடந்துகிட்டு இருக்குது. இந்த கோழி ஷீட்டுக்குள்ளே மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி ரொம்ப நாளாக இருந்துச்சு, ஸோ மீதி மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியதை வாங்கி ஸோ அதையும் நடத்திட்டுருக்குறோம். கோழி ஷெட்டுக்கான வேலையும் நடந்துகிட்ருக்கு, இன்னொரு மாட்டு ஷெட்டுக்கும் வேலை நடக்கணும். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் ரெடி பண்ணுவோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகள் விரைந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்து லைன் எடுக்கிற வேலை நடக்கு. அம்மா அந்த லைன் எடுக்க வரையிலையுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஏற்றப்பல பண்ணிகிட்ருக்குறோம். படி பூஸ்டுக்கு வந்தாச்சு, ஒரு வழியாக பூச்சி வேலை முடிஞ்சுது அப்படின்னாலே ஒரு பெரிய வேலைகள் முடிஞ்ச மாதிரி. நான் அந்த பூச்சி வேலைலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மைன்யூட்டாக பண்ணக்கூடியது, அது அந்த படி பூசுறது வைக்கிறது அப்படிலாம். ஸோ மித்த இடங்கள் பூசி முடித்தாச்சு, படி பூசுறது நடந்துகிட்டு இருக்குது. ஆமாம், மித்த ப்ளம்பிங் வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இதுகளையுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுகளுமே நம்ம டெஸ்ட்டுக்கு ஏற்றப்பல பார்த்து பண்ணிக்கிட்டுருக்குறோம். ஆமாம், அதுக்கப்புறம் அப்படி செஞ்சமில்லையே இப்படி செஞ்சமில்லையும் யோசிச்சுட்ருக்கக்கூடாது அப்படிங்கிறனால அதுக்கேற்றப்பல பண்ணிகிட்ருக்குறோம். ஆமாம், ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் சிமெண்ட்டோடு அப்படி விட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்க கூடிய ஒரு பிளான். ஏன்னா ஒரே இதில் முடிச்சிடலாம் தான், இல்லை முடியாததெல்லாம் இல்லை. சரி கொஞ்ச நாள் இப்படி இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம், பக்ரீட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கிறேன். ஆமாம், அதனால் ஒவ்வொரு வேலைகளும் பார்த்து பார்த்து நடந்துகிட்ருக்கு. வெளியேயும் பார்த்து கேச்சு, அதுக்கடுத்து ஒரு இடம் சும்மா இருக்குது, அதே சும்மா விடுவாங்க, அதிலே ஒரு ரூம் மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு இதையுமே நம்ம சும்மா விடுறதா பிளான் இல்லை, சரிங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவு நல்ல இதாகிடுச்சு. ஜன்னலும் வச்சாச்சு, கதவுகள் போட்டாச்சு, வீடுகள் ஓரளவு கட்டியாச்சு, கிட்டத்தட்ட வேலைகள் நெருக்கி வந்துகிட்ருக்கு. ஆமாம், அடுத்தடுத்து இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வீடு வந்து ஃபினிஷிங்கை நோக்கி ஓடோடிட்டுருக்கு. நம்ம ஃபினிஷிங் வேலை வந்துச்சு அப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா தான் நல்ல ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் இது எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ நாமளும் எல்லாமே ஓரளவு நெருங்கி வந்துருச்சு. ஹாலுக்கு லைட்டிங்ஸ்லாம் போட்டாச்சு. என்னப்பா தோப்பில் வந்து இப்போலாம் லைட்டிங்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ரொம்பலாம் போடலை, 4 லைட்டு எல்இடி லைட் கலர் லைட் வாங்கி மாட்டிருக்குது. அது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. ஆமாம், நான் இதுதான் வந்து நம்ம பண்ணோட ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நல்லா நீட்டாக ரெடி பண்ணி ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு உலகம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா ஒரு நெட்னஸ்க்காக பண்ணித்தாகணும். ஆமாம், ஸோ இந்த இடத்துலலாம் ஷெட்டு பண்ணு, கோழி ஷெட்டு ரெடி ஆகிட்டு வருது. ஆமாம், ஷெட்டுக்கு ஷீட்டெல்லாம் போட்டாச்சு, ஒவ்வொரு வேலைகளாக நெருக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். வெளியே உள்ள லெட்ரின் பாத்ரூமும் ரெடி பண்ணியாச்சு, இன்னும் அதில் உள்ள பூச்சி வேலைகள் மட்டும் பார்க்கணும். ஏன்னா அந்த இதுகளை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து செதுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செதுக்கிட்டு இருக்கோம், பார்த்து 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 பார்த்து. ஏன்னா ஆமாம், பண்ண விடாக இருந்தாலுமே எல்லா விஷயத்துலையுமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அந்த ஒரு தன்னை மட்டும்தான். ஸோ அதுக்காக பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்குறோம். ஆமாம், இன்னும் சில்லற வேலைகள் தான், அதுவே ஓவராக இழுத்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாப்பில் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்து இந்த கதவு ஜன்னலுக்கு வந்து பெயிண்டிங் வேலை ஆரம்பித்து போயிட்டுருக்கு. எல்லாமே வேலைகள் தானே, ஸோ அதுவும் சேர்த்து அப்படியே போயிட்டுருக்கு. உள்ளேயுமே ஓரளவு பெயிண்டிங்லாம் ஓரளவு பண்ண ஆரம்பிச்சாப்பில், கதவுக்கு ஜன்னலுக்கு எல்லாம் இந்த முக்கியமானதுகளுக்கு மேலே முடிச்சுக்கும், அடுத்து இதர உள்ளது அப்புறம் பார்த்துக்கும் அப்படிங்கிறக்காக தான் வந்து நம்ம அப்படி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எல்லாம் அதுக்கேற்றப்பில் தான் போயிட்டுருக்கு, வச்சிட்ருக்கு. ஆமாம், எல்லா வேலைகள்லையுமே இது பண்ணுறதெல்லாம் ஓரளவு முடிச்சாங்க. அதுமாதிரி மேல் செவத்துக்கு மட்டும் லப்பம் பார்த்துருக்கோம், அது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக தெரியணும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதுகளை மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்கோம். அளப்பும் பார்த்து தொடச்சி அதுக்கப்புறம் இது பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து கிச்சன் லெட் ஃபுல்லாக நம்ம பாத்ரூம் உள்ள பாத்ரூம் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து எந்த விதத்துலையுமே குறைவில்லாமல் இருக்கிறோம். ஸோ அதுக்கேற்றாப்பில் அதை பண்ணிகிட்ருக்குறோம், நீட்டாக பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே லப்பம் பார்த்து நீட்டாக இது பண்ண ஆரம்பித்தாச்சு. செவத்துக்குமே மேலேயுமே நல்லா நீட்டாக லப்பம் பார்த்து அப்புறம் தான் வந்து
பார்க்கும்போது ஒரு அஃபிஷியல் நல்ல ஒரு ஆஃபீஸ்க்குள்ள ஒரு லுக்கு நல்ல லுக் இருக்கணும் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு விதத்துலையுமே கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான், நம்மளை தேடி நாடி வரக்கூடியவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான். ஸோ அதுக்கேற்றாப்புல எல்லாம் பண்ணியாச்சு, உள்ளே எல்லாமே டைட்ஸ்லாம் ஒட்டியாச்சு, ஃபினிஷிங் வேலைகள் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு, கிச்சன்லேயுமே டைல்ஸ் ஒட்டியாச்சு, மேலே பார்க்கறதுக்கெல்லாம் எல்லாம் சூப்பர் ஆயிடுச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் ஜேசிபி வர சொல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இது பெரிய ப்ராசஸ்ஸு. ஆமாம், பண்ணையோட என்ட்ரன்ஸை வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குமா. இதுவே கிட்டத்தட்ட ஓடிச்சு மண்டி, ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி கரெக்டாக அதெல்லாம் போட்டு முடிக்கவுமே மழையெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம இதுக்கெலாம் பெயிண்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல, பெயிண்டிங் பண்ணி நல்ல ஒரு லுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு வந்து மைல்டு கலரில் என்ன கலர் நம்ம போட்டாலும் கரெக்டாக சூட்டபுள் ஆகும். ஸோ அதுக்கேற்றப்பட ரெடி பண்ணிகிட்டு இருக்கும். ஒவ்வொரு இதுலேயுமே நமக்கு ஏற்றாப்புல, அதாவது ஒரு ஃபேமிலி தங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்கிறோம். அதுக்கு நான் தான் என் ஃபேமிலியோட தங்க வரலாம் இல்லை, ஃபேமிலியில் உள்ளவங்க யார் வந்தாலுமே, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே, கஸ்டமர்ஸ் இருந்தாலுமே, அவங்களுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இது ஃபார்ம் ஹவுஸ் சூப்பராக நீட்டாக கட்டி வச்சுருக்குறோம். மழை ஓங்கி அடித்த மழை சரிங்களா, இதில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது, திருத்த வேண்டியது இருக்குது. ஆனாலும் இவ்வளோ காலம் பண்ணியுமே இந்த இடங்கள் ஃபுல்லாக தண்ணி தேங்குது அப்படின்னா இன்னும் இந்த இடங்களில் நம்ம வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது, மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம எடுத்து காட்டுறோம். ஸோ வருங்காலத்தில் இதையும் சரி பண்ணிடுவோம். ஆமாம், கரண்ட்டுக்கெலாம் வந்தாச்சு, பழைய பில்லரை இடிச்சிட்டு புது பில்லர் போட்டிருக்கு, இதை சுற்றி பாக்ஸ் மாதிரி கட்டும் அப்படின்னு சொல்லி பிளானில் போயிட்டுருக்கு. ஆமாம், ஏற்கனவே இந்த கீழே பூசினது முதல் பூசினது மழை பெஞ்சு அரிச்சிட்டுச்சு. ஸோ இப்போ ரெண்டாவது மறுபடி பூசியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பெரிய ஷெட்லேயுமே வாசலில் காங்கிரீட் போட்டோம். அதுக்கப்புறம் அந்த இதுலேயுமே நம்ம செவர் போட்டு மறைச்சிட்டு இதில் ஒரு கேட்டு போட்டோம்னு பிளானு. நம்ம சில நேரம் சின்ன குட்டிகள் உள்ளே போயிடுது, அப்போ பெரிய ஆடுகள் அதை அடிச்சிருது. ஸோ அதனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இதை பண்ணியிருக்கிறோம். கேட்டையுமே வச்சு வெல்டெலாம் வச்சுக்கிட்டு இருக்கு, தனியாக பைப்பில் இல்லாமல் வெல்டாக அடிச்சாச்சு. எங்களோட எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த மட்டும் இது முடிவு இல்லை, இன்னும் இருக்குது. ஸோ அடுத்த கண்டினியூஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்ப்போம். மேலும் எங்களோட வீடியோஸ் தொடர்ந்து அல்ஷாஜி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ணுங்கள். நன்றி.